இயற்கையின் படையெடுப்பை மனிதர்கள் காலந்தோறும் எதிர்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு வானத்தின் படையெடுப்பு சென்னை நகரை புரட்டி போட்டு விட்டது. மழையும் வெள்ளமும் இந்த பூமிக்கு புதியவை அல்ல. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மழையை, வெள்ளத்தை, பூகம்பத்தை எதிர்த்து போராடி கொண்டுதான் வருகிறார். இந்த முறை எதிர்பாராத விதமாக ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழையும் தொடர்ந்து மழையும் பெய்து வந்ததால் சென்னை மிதக்க ஆரம்பித்து விட்டது. தன்னுடைய அரசு எந்திரத்தால், தன்னுடைய உழைப்பால், தனது செயல் திறத்தால் முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் இதை திறமையாக கையாண்டிருக்கிறார் என்று மக்கள் கருதுகிறார்கள். மக்கள் அவரை பாராட்டுகிறார்கள். மழை பெய்த நாளிலிருந்து அவர் ஓயவில்லை. மழை ஓய நினைத்தாலும் மழை ஓய்ந்த பிறகும் அவர் தன் செயலாற்றலை நிறுத்தி கொள்ளவில்லை. அவரால் தமிழகம், சென்னை கொஞ்சம் மீட்டெடுக்கப்பட்டது. ஆனாலும் குறைகள் உண்டு என்று மக்கள் சொல்வதையும் ஊடகங்கள் சொல்வதையும் அவர் உணராமல் இல்லை. என்னென்ன குறைகள் உண்டோ அவைகளை தொடர்ந்து தன் ஆட்சியில் நிறைவேற்றி கொடுப்பார், அந்த குறைகளை சரி செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நிவாரண உதவி என்பது சமூகத்தின்பால் நாங்கள் கொண்டிருக்கிற அன்பின் அடையாளமாகும். இதனால் அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள் என்ற மூட நம்பிக்கை எனக்கு இல்லை. மக்களே, பாதிக்கப்பட்டவர்களே, ஏழைகளே, வறியவர்களே, உழைக்கும் மக்களே, உங்களோடு அரசு இருக்கிறது, அரசோடு நாங்கள் இருக்கிறோம், எங்கள் உதவியும் உங்கள் மீது பொழிகிறது என்று காட்டுவதற்கான நம்பிக்கையாகத்தான் இந்த உதவியை நாங்கள் செய்கிறோம். இந்த உதவியை பெற்றுக்கொள்வது அவர்கள் எங்களை பெருமைப்படுத்துகிற செயலாக நாங்கள் கருதுகிறோம். அரிசி, சர்க்கரை, சமையல் எண்ணெய், கோதுமை மாவு, மிளகாய்த்தூள், சோப்பு முதலிய பொருள்களை அவர்களுக்கு வழங்குகிறோம். அன்றாட உணவு என்பது அப்போதே சமைத்த உணவு என்பது அப்போதே தீர்ந்து போகும். இது வைத்து சமைத்து உண்ண அவர்களுக்கு ஏதுவாக ஒரு எளிய உதவியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தமிழக அரசுடைய இந்த வெள்ள மீட்பு நடவடிக்கை அப்படின்றது சுத்தமாக இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி கமல்ஹாசன் வரைக்கும் தொடர்ந்து குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறாங்க. மக்கள் அப்படி நினைப்பதாக நாம் கருதவில்லை. எங்கெங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ அங்கங்கே படையெடுப்பு போல் நிகழ்ந்து மக்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். வெள்ளம் தானாக வடிந்தது பாதி, இவர்கள் முயற்சியால் வடிந்தது பாதி என்று மக்கள் பேசுகிறார்கள். சில குறைகள் சொன்னால்தான் நிறைகளை கண்டறிய முடியும் என்பதற்காக சொல்லியிருப்பார்கள். அவர்களை பற்றி யாரும் அதிகமாக கவலைப்படாமல் நம்முடைய செயற்பாடுகளை உற்று பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று நான் நினைக்கிறேன்.